दीपावली की स्वीट से वालीगला इप्पो सोमा सेटी से इरेदिन काम करें निंगलो आदि दीपावली की सेंगे पुद्डिसा इन्होंडे सेनल पिटचिरिंदा समय लाला पिटचिरिंदा सब्सक्राइब पन्नेंगे लाइक पन्नेंगे कमेंट पन्नेंगे शेयर पन्नेंगे वांगे वीडियो कुल बोला सोमा से इरेद के मैदा माव 200 ग्राम सेतकला और अगलमान पात्र तेरते अल सेतकला पदा पैसे इरेद के नल्ला रखो रवे 3 स्पून सेतकला அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு போட்டா போதும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ಜಾಸ್ತಿ ஆயிடும் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம்ப்பா தண்ணி லைட்டா தெளிச்சு தெளிச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதபோல நல்லா பிசைஞ்சி வெச்சிரலாம்ப்பா ஒரு ஈர துணி போட்டு மூடி வெச்சிரலாம் அப்புறம் நம்ம அரை ஹவர் கழிச்சி எடுத்து உருண்டை போட்டுக்கலாம்ப்பா இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வாணல் வச்சி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதுல நெய் சூடு ஏறினதும் பாதாம் முந்திரி ரெண்டுமேங்க 10 10 எடுத்து பொடியா நறுக்கி வச்சுக்கலாம் அத சேர்த்து வதக்கலாம் பா இப்போ பாதாம் முந்திரி 10 10 நம்பர் எடுத்து பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க சேர்த்து அத வதக்கலாம் அந்த நெய்யிலே லைட்டா சவுந்த உடனே எடுத்துக்கலாங்க போதும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க போதும் எடுத்துறலாம் அதே நெய்யில இப்போ ரவை 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்ப்பா சேர்த்து அதை வறுத்து எடுத்துக்கலாம் சக்கரை 1/2 கப் எடுத்துக்கலாம் 1/2 கப்னா 150 சக்கரை எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் ரெண்டு எடுத்து அதலயே சேர்த்துக்கலாம் சேர்த்து அத தூள் பண்ணிட்டு வந்திரலாம் ஏலக்காய் தனியா தூள் ஆகாது அதனால இப்போ ரவையில வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து லைட்டா வதக்கி விட்டுக்கலாங்க தேங்காய் லைட்டா வதங்கினா போதும் பாருங்க வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தூள் சேர்த்துக்கலாம் நம்ம சக்கரையும் ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டு வந்தோம் இல்லீங்களா அத சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் ஏலக்காய் போட்டா தான் நல்ல வாசமா இருக்கும்ங்க அதனால தான் ஏலக்காய் சேர்த்திருக்கேன் அத நல்லா mix பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம் சூடு ஏறினா போடுங்க ஏலக்காய் சக்கரை தூள் எல்லாம் போட்டு அவ்வளவுதாங்க சரியா போச்சு sugar சரியா இருக்கானு பாத்துக்கோங்க இல்லனா சேர்த்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவ்வளவுதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க இப்போ மாவு 1/2 ஹவர் கழிச்சி நம்ம எடுத்து உருண்டை போட்டுக்கலாம் உருண்டை போட்டுட்டு இப்போ எண்ணெய் லைட்டா தடவி தேய்ச்சிக்கலாம் நீங்க மாவு போட்டு தேய்க்கிறதா இருந்தாலும் தேய்க்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி தேய்ச்சுக்கோங்க ரொம்ப லைட்டா தேய்க்காதீங்க மெலிசா ஓரளவுக்கு மீடியமா தேய்ச்சுக்கோங்க அப்பதான் சோமாஸ் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் ரவுண்டா நல்லா தேய்ச்சுக்கோங்க ரவுண்ட் கிடைக்கலனா நம்ம ஒரு ரவுண்டா ஒரு டிபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கலாம் எடுத்து எவ்வளவு சைஸ் சோமாஸ் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த அளவு எடுத்துக்கோங்க பாருங்க இப்போ எஸ்ட்ரா பிடிங்கலாம் வந்துடும் ரவுண்டா அழகா கிடைச்சிரும் நமக்கு அவ்வளவுதான் அது எஸ்ட்ரா இருக்கதுல எடுத்தாச்சு இப்போ இருக்குறதுல அது எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க
இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதில் முந்திரி பாதாம் வதக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. அதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நம்ம சோமா சாப்பிடும்போது இந்த முந்திரியும் பாதாமும் கடிப்படும்போது அது ஒரு லெவல் டேஸ்ட்டுங்க, செமையாக இருக்கும். நீங்கள் இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரணம் ரொம்ப பேர் இது போட மாட்டாங்க, பாதாமும் முந்திரியும். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இதில் உள்ள ஸ்பெஷாலிட்டி, நல்லாயிருக்குங்க. நீங்கள் அந்த சோமாஸ்க்கு இவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க பூரணம். கொஞ்சமாக கூட வைக்கலாம், நம்ம கடிப்படும்போது கொஞ்சம் காணாமல் மாதிரி இருக்கும், கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நிரம்ப வச்சோம்னா ஒரு ஒரு கடிக்குமே வருங்க, செமையாக இருக்கும். அந்த டிசைனுக்கு வந்து முள்ளுக்கரண்டி எடுத்து டிசைன் பண்ணிக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு நல்லா தண்ணி தொட்டுக்க கூட அமுத்தி விட்டுக்கலாங்க. இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு எண்ணெய் வச்சு சூடு ஏறினதும் ரொம்ப அதிகமாக சூடு ஏறக்கூடாதுங்க, மிதமாக இருக்கணும் சூடு. அப்போ தான் இது அப்படியே வேகிறோம், கரெக்டாக இருக்குங்க. சூடு அதிகமாக இருக்கும்போது போட்டிங்களா மேலே சோப்பாயிடும், மொறு மொறுன்னு இருக்காது. ரொம்ப பேர் பிரிஞ்சு வந்துடுதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதை போல் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டாக வருங்க. பாருங்கள் சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.